வணக்கம் லைட்னிங் நியூஸ். அமெரிக்க மாகாணங்களை சாலி புயல் புரட்டி போட்டுள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக அமெரிக்காவை அடிக்கடி பயங்கர புயல்கள் தாக்கி வருகின்றன. அந்த வரிசையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் தோன்றிய சாலி என்ற சக்தி வாய்ந்த புயல் அமெரிக்காவின் அலபாமா மற்றும் புளோரிடா மாகாணங்களை நேற்று முன்தினம் தாக்கியது. மின் கம்பங்கள் சரிந்தன. வீடுகள் மற்றும் கடைகளில் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டன. புயல் காரணமாக அலபாமா மற்றும் புளோரிடா மாகாணங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. கடலில் நின்று கொண்டிருந்த படகுகள் பல சாலைக்கு தூக்கி வீசப்பட்டன. புயலை தொடர்ந்து இரண்டு மாகாணங்களிலும் பேய் மழை கொட்டி தீர்த்தது. 24 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 61 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊர்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் வாகனங்கள் நீரில் மூழ்கி உள்ளன. அலபாமா மாகாணத்தில் வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 100க்கும் அதிகமானவர்கள் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளனர். இதனிடையே புயல் தாக்கியதில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட இரு மாகாணங்களிலும் 500,000 அதிகமான மக்கள் இருளில் தவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது முன்னாள் மாடல் நடிகை பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் ஏமி டோரிஸ் என்கிற மாடல் நடிகை அதிபர் டிரம்ப் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1997 நியூயார்க்கில் நடந்த டென்னிஸ் தொடரின் போது மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருந்த டொனால்ட் டிரம்ப் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். அதில் ஏமியும் கலந்து கொண்டுள்ளார். அப்போது டிரம்ப் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் தனது அனுமதி இல்லாமல் முத்தம் கொடுக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கார்டியன் பத்திரிகைக்கு பேட்டியளித்த ஏமி தன் விருப்பத்திற்கு மாறாக டிரம்ப் தன்னை இருக்க அணைத்ததாகவும் முத்தமிட்டதாகவும் அவரது பிடியிலிருந்து நான் வெளியே வர முயன்ற போது முடியாமல் போனது எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் 3 நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் டிரம்ப் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் மீது வைக்கப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டு அவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. 23 கழித்து சரியாக அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு 1 முன்னர் மாடல் நடிகை புகார் அளித்துள்ளது அந்த நாட்டு அரசியலில் அனலை கிளப்பியுள்ளது. ஆனால் இது குறித்து பேசிய டிரம்ப் தனது பெயருக்கும் புகழுக்கும் கலக்கம் விளைவிப்பதாக திட்டமிட்டு எதிர்கட்சிகள் இவரை ஏவி விட்டிருப்பதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். டிரம்புக்கு எதிராக இவ்வாறு பாலியல் குற்றச்சாட்டு எழுவது இது முதல் முறையல்ல. இதுவரை 12 மேற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழுந்துள்ளது. கிம் ஜோங் அனின் சகோதரி கிம் யோ ஜாங் சிறப்பான கல்வி என்கிற பெயரில் இந்த புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வடகொரியா தலைவர் கிம் ஜோங் அனின் மகத்துவம் பற்றி அறிய அந்த நாட்டின் தொடக்க பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் ஒரு நாளைக்கு 90 வரை ஒதுக்க வேண்டும் என்று வடகொரிய அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கிம் ஜோங் அனின் சகோதரி கிம் யோ ஜாங் சிறப்பான கல்வி என்ற பெயரில் இந்த புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் வடகொரியாவின் தலைமைக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு ஆகஸ்ட் 25 அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் இதற்கு முன்னதாக தொடக்கப்பள்ளி குழந்தைகள் கிம் ஜாங் அன் பற்றிய 30 வகுப்பில் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டியிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிம் ஜாங் அன் 5 இருந்த போது அவர் ஒரு பிரகாசமான குழந்தையாக இருந்தார். அவர் ஒரு படகு சவாரி செய்தார், இலக்கு பயிற்சி செய்தார், படிக்க விரும்பினார் என்று புதிய பாடத்திட்டம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறது என கூறப்படுகிறது. எண்ணெய் கப்பலில் தீ விபத்து தொடர்பாக கப்பல் கேப்டனுக்கு இலங்கை கோர்ட் சம்மன் அனுப்பியுள்ளது. குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான நியூ டைமண்ட் எண்ணெய் கப்பல் கடந்த 3 இலங்கை கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 1 உயிரிழந்தார். 22 பத்திரமாக மீட்கப்பட்டனர். இலங்கை கடல்படை, விமானப்படை, இந்திய கடல்படை, கடலோர காவல்படை என பல்வேறு தரப்பினரும் இணைந்து பல நாட்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே எண்ணெய் கப்பல் தீ விபத்து தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு கொழும்புவில் உள்ள கோர்ட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. நேற்று முன்தினம் நடந்த விசாரணையின் போது எண்ணெய் கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கான செலவினங்களுக்காக 1.8 மில்லியன் அமெரிக்க டாலரை, இந்திய மதிப்பில் சுமார் 13,25,43,000 அரசுக்கு கப்பல் நிறுவனம் வழங்க வேண்டும் என அரசு வக்கீல் கூறினார். அத்துடன் கடல் மாசுபாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கப்பல் கேப்டன் கோர்ட்டில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார். நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நியூ டைமண்ட் கப்பலின் கேப்டன் வருகிற 28 கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இது தொடர்பாக கொழும்பு கோர்ட்டு சார்பில் கப்பல் கேப்டனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. உலகளவில் மேலும் 15 குழந்தைகளை வறுமையில் தள்ளிய கொரோனா என்று யுனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. ஐநாவின் குழந்தைகள் நல அமைப்பான யுனிசெஃபும் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற தொண்டு நிறுவனமும் இணைந்து கொரோனாவுக்கு பிந்தைய குழந்தைகள் நிலை குறித்து
70-க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆய்வு நடத்தின. இதில் கொரோனா தொற்று தொடங்கியது முதல் உலகளவில் கல்வி, வீடு, ஊட்டச்சத்து, சுகாதாரம் அல்லது தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் மேலும் 15 கோடி குழந்தைகள் வறுமையில் தள்ளப்பட்டு இருப்பதாக கண்டறியப்பட்டு உள்ளது. இதன் மூலம் மேற்படி வசதிகள் இல்லாமல் வறுமையில் வாடும் குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் 120 கோடியாக உயர்ந்திருப்பதாக யுனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. இதில் 45% குழந்தைகள் மேற்படி அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று கூட கிடைக்காமல் அவதிப்படுவதாகவும் யுனிசெஃப் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொரோனாவும் அது பரவலை கட்டுப்படுத்த போடப்பட்ட ஊரடங்கும் கோடிக்கணக்கான குழந்தைகளை வறுமையின் ஆழத்துக்கு கொண்டு சென்றிருப்பதாக யுனிசெஃப் நிர்வாக இயக்குநர் ஹென்ரியட்டா வருத்தத்துடன் கூறியுள்ளார். கொரோனா தொற்று உலக கல்வியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ள குழந்தைகளை காப்போம் தொண்டு நிறுவன தலைமை செயல் அதிகாரி இங்கரா சிங், கல்வி கிடைக்காததால் குழந்தை தொழிலாளர்கள் முறை மற்றும் குழந்தை திருமணம் அதிகரிக்கும் எனவும் இதனால் வறுமை சுழற்சியில் அவர்கள் சிக்கி விடுவார்கள் எனவும் அச்சம் தெரிவித்தார். மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.